ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். எல்லாருக்குமே ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு சிம்பிள் ஸ்நாக்ஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க. அதையும் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா மசாலா பீனட்ஸ். கடையில் தான் பொதுவாக நம்ம வாங்குவோம், பட் ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பச்சை பேர்கடல ஒரு 200-250 கிராம் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காலா நமக்கு அதாவது பிளாக் சால்ட், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையுமே நல்லா ஒவ்வொரு பீனட்ஸ்லேயே கோட் ஆற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து கிளறிக்கலாம். இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பத்து நிமிஷம் நல்லா ஊறின பிறகு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கையில் வந்து ஒன்றுன்னா பிரிகிற வரைக்கும் நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கலாம். முதல்ல ஸ்பூனில் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக கை யூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் கை யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் கையோட ஹீட் பரவி அது ஈக்குவலாக வந்து நமக்கு மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் திருப்பி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு மட்டும் அதிகமாக ஆட் பண்ணுறேன். அதுதான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் அண்ட் ஃபினிஷ், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். கடலை மாவு வந்து ரொம்ப போட்டு அமுத்தி பிசையாமல் ஓரளவுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கோட் ஆகிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இப்படி எடுத்தால் உதிரணும், அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், நம்ம வந்து எண்ணெய் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அழகாக இது போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான். நல்லா டீப் ஃப்ரை ஆகி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக பீனட்ஸ் நம்ம உடம்புல சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். ஸோ பீனட்ஸை வந்து தனியாக நம்ம எத்தனை அளவுக்கு சாப்பிட்றோன்னு தெரியல. அதனால் இந்த மாதிரி சாப்பிட்றப்போ ஒரு நொறுக்கு தனியாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து நமக்கும் ஒரு ஈஸி பீஸி ஸ்நாக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேனல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பா.